ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்டா இவ்வளோ நாள் வீடியோவே போடலன்னு தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. இனிமேல் வாரத்துக்கு ஒரு வீடியோ வந்துடும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பஸர் கேம் செய்ய போகிறோம். இப்போ வாங்க எப்படி செய்யுன்றதை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து பஸர் கேம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். இதுக்கு வந்து ரெண்டு காப்பர் கம்பி, அப்புறமா நமக்கு வந்து காப்பர் கம்பியோட திக்னஸ் பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கணும். இதோட கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா நமக்கு ஒரு HW பேட்ரி அதோட சேர்ந்து கனெக்டரு, அப்புறமா பஸ்ஸரு, அதுக்கப்புறமா நான் வந்து இன்டர்மைனேண்ட் அப்படின்ற ஒரு பஸ்ஸர்னு வச்சுருக்கேன். இதே இது நான் இன்டர்மைனேண்ட் அப்படின்ற ஒரு பஸ்ஸர் இருக்கும், அந்த பஸ்ஸர் நீங்கள் வாங்கிக்கோங்க. இது வந்து பைக்குக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா சுவிட்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் இருந்தால் நம்ம செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்யுதுன்றதை பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் கார்ட்போர்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி செய்ய போகிறோம். ஸோ பாக்ஸ் மாதிரி செஞ்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பாக்ஸ் மாதிரி செஞ்சிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஏன்டா சைட்லேயும் மேலேயும் மூடலைன்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எப்படி செய்யறன்றதை பார்த்துடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து காப்பர் கம்பி எடுத்து, காப்பர் கம்பியில் உள்ள மேலே உள்ள அந்த இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் காப்பர் கம்பி தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை, கெட்டு கம்பி கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த கத்தி வச்சு எடுத்துட்டிங்கனாலே அது வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், கத்தி வச்சு நான் எடுப்பேன், உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். நல்லா பாருங்கள், கத்தி வச்சு எடுத்தேன், வந்துட்டே இருக்குது பாருங்கள். என்னடா இந்த கத்தி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினைக்காதீங்க, இந்த சாண வீடியோவில் பார்த்த கத்தி தான் இது. ஸோ இன்னும் அந்த வீடியோ யாரும் பார்க்கலன்னா இப்போ போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இவ்வளோ நல்லா பார்த்துக்கோங்க, இந்த கம்பிக்கும் இந்த கம்பிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும். நீங்கள் லேசாக சுரண்டினாலே அது வந்துடும். ஸோ அது வந்து பெரிய கம்பி, இன்னொரு கம்பி வந்து நான் சிறுசாக எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த பெரிய கம்பியை வந்து கொஞ்சம் தூரம் விட்டு நேராக வளைச்சி வச்சுக்கோங்க. நான் இப்போ மடக்கிறேன், பார்த்தீங்கனாலே தெரியும். இவ்வளோ தூரம் விட்டுட்டு நீங்கள் மடக்கிடுங்க, அப்போ வந்து நம்ம வந்து கார்ட்போர்டுக்குள்ளே வைக்கிறப்போ கரெக்டாக வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கனாலே தெரியுது, நேராக வளைச்சி வச்சாச்சு. இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் வளைவாக வளைச்சி வைக்கணும். பார்த்தீங்கனாலே தெரியும், நான் நல்லா வளைவாக நல்லா வளைவாக வளைச்சி வச்சுருப்பேன். இது வந்து மேடு ஏற தான் செய்யும், அது வந்து நம்ம தான் அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கணும். நான் இறக்கிடுவேன், காமிச்சிருக்க மாட்டேன், நான் இறக்கியிருப்பேன், ஆனால் அதை நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப மேடாக இருக்குது, இன்னொரு தடவை வளைச்சிட்டு திருப்பி கீழே வளைப்பேன். இப்போ வந்து அது வந்து இந்த கம்பி வந்து மேடாக இருக்கும், இந்த கம்பி வந்து நல்லா கீழே இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு வந்து கார்ட்போர்டில் வைக்கிறப்போ நமக்கு வந்து சரியாக இருக்காது. இப்போ இதை வந்து நான் ஒன்று போல் வளைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் வந்து நல்லா வளைச்சிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வளைச்சிட்டேன், இப்படி ஒன்று போல் வளைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து சின்ன கம்பி எடுத்து இந்த கம்பி வந்து நம்ம அந்த வளைச்சி வச்சுருக்கோம்ல அந்த கம்பிக்கு உள்ள இந்த கம்பி வந்து போகணும். அதாவது கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கலாம். இப்போ நான் உள்ளே வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ பாருங்க, அது வந்து கீழே தள்ளி தான் வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேப் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும், இவ்வளோ கேப் இருக்கணும். இது அப்புறமா நம்ம வந்து கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். கார்ட்போர்டு எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்து நம்ம வந்து பேட்ரி எல்லாத்துக்கும் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இப்போ பேட்ரியை வந்து இந்த கார்ட்போர்டில் ஓரத்தில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள் சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணனாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் கார்ட்போர்டு ஒட்டுறப்பையும் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் நீங்கள் திருப்பி யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கலட்டிடலாம், நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ அடுத்தடுத்து இப்போ நம்ம HW பேட்டரி இங்கேனக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். HW பேட்டரியையும் நம்ம க்ளூ போட்டு ஒட்டியிருந்தோன்னா நம்ம வந்து
ஈஸியாக எடுத்துடலாம். ஏதோ ஃபெஃபிக்விக்கோ ஏதோ ஒட்டியிருந்தீங்கன்னா நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ இந்த பஸ்ஸரையும் இப்போ நான் ஹெச்டபிள்யூ பேட்டரி பக்கத்துலேயே ஒட்டிக்கிறேன். ஏன்டா பேட்டரி பக்கத்துலேயே ஒட்டுற அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம பக்கத்தில் ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வயர் கனெக்ஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு புரியும் ஏன் நான் பக்கத்தில் ஒட்டினேன்றது உங்களுக்கு புரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸரில் இருக்க பிளாக் கலர் ஒயரும் பேட்டரியில் இருக்க பிளாக் கலர் ஒயரும் ஒன்றா சேர்த்து இன்சுலேஷன் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். நீங்கள் சால்ட்ரிங் ஐன் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சால்டர் கூட பண்ணிக்கலாம். என்கிட்ட சால்ட்ரிங் ஐன் இப்போதைக்கு இல்லை. ஸோ இருந்ததுன்னா நான் வந்து கனெக்ட் பண்ணி சால்ட்ரிங் பண்ணியிருப்பேன். இப்போ ரெட் கலர் ஒயரு பஸ்ஸரில் இருக்க ரெட் கலர் ஒயரை வந்து நம்ம வந்து ஸ்விட்சில் கனெக்ட் பண்ண போகிறோம். நான் கார்ட்போர்டில் சுவிட்சை உள்ளே வச்சு எக்ஸ்ட்ரா ஒயர் கொடுத்து வச்சுருக்கேன். ஆஃப் பண்ணியிருப்பீங்கள அந்த சைடு வந்து நீங்கள் வந்து பஸ்ஸரோட ரெட் கலர் ஒயரை வந்து கனெக்ட் பண்ணணும். இப் சப்போஸ் ஆன் பண்ணுற இடத்துல நீங்கள் பஸ்ஸர் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஆஃப் பண்ணால் அது வந்து ஒர்க் ஆகும், ஆன் பண்ணால் அது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரி மாறிடும். ஸோ இப்போ வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இன்சுலேஷன் டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். இப்போது இதை வந்து நான் இப்படி வச்சு க்ளூ போட்டு ஒட்டிடுறேன். அதுக்கப்புறம் இந்த சைடு உள்ள கம்பியிலேருந்து நான் வந்து வயர் எடுத்திருப்பேன். நீங்கள் பார்த்தீங்களாலே தெரியும். இந்த பார்த்து இப்போ வந்து நான் வந்து இந்த சைட்லேருந்து வயர் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம காப்பர் கம்பி வச்சுருக்கோம்ல அங்கேருந்து நம்ம வந்து எடுத்துக்கிடணும். இந்த வயர் வந்து இந்த கம்பியில் வந்து படக்கூடாது, அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிடணும். ஸோ அப்படி வச்சா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் சும்மா அதை வந்து லேசாக போய் கம்பியில் பட்டாலுமே உங்களுக்கு வந்து இதாக ஆரம்பிச்சிரும், கீன் அடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நான் வந்து வயர் வந்து இன்னொரு கம்பியில் ஜாயின் பண்ணிட்டேன். இன்னொரு வயர் வந்து நான் வந்து ஹெச்டபிள்யூ பேட்டரியிலேருந்து எடுத்து ஒரு ஓட்டை போட்டு இந்த சைடு எடுத்துட்டேன். ஸோ இந்த கார்ட்போர்டில் ரெண்டு சைடில் உள்ள கம்பியையும் வச்சு குத்தி ஓட்டை போட்டாச்சு. ஓட்டை போட்டு இதை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த வயரை வந்து பஸ்ஸரில் சுவிட்சிலேருந்து வர்ற வயரை வந்து நம்ம இந்த சைடு ஏதாவது ஒரு சைடு உள்ள கம்பியில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கார்ட்போர்டில் வந்து நான் க்ளூ போட்டு திருப்பி வந்து அந்த டாப்பில் உள்ள லேயரை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து சரியாக போயிடும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்களேன். க்ளூ வராது, கையை வச்சு உள்ளே அமுக்கி நான் வந்து க்ளூ இங்கே பாருங்கள் கையிட்டு அமுக்கி நான் வந்து க்ளூ எடுப்பேன். ஸோ க்ளூ இல்லாமல் போயிடுச்சு. அப்புறமா நல்ல வேலை இன்னொரு க்ளூ இருந்தது, அதனால் இன்னொரு க்ளூ வந்துட்டு நான் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து கை வந்து சுற்றுச்சு, லேசாக க்ளூ வந்து கீழே இருந்தது அது வந்து சுற்றுச்சு, அதனால் கை தடவிட்டேன். ஸோ என்னடா இந்த சைடு ஒயிட் கலரில் இருக்கேன்னு பார்க்காதீங்க, அது நான் கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த கம்பியை உள்ளே விட மறந்துட்டோம். ஸோ அதனால் இந்த கம்பியை நீங்கள் மாட்டுறப்போ இந்த கம்பியை வந்து உள்ளே விட்டு மாட்டிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து விளாடுவேன். ஸோ பாருங்க. ஸோ நான் வந்து அந்த ஒயிட் கலர் எதுக்குன்னு சொல்லவே இல்லை. அந்த கம்பி வந்து அந்த கம்பியில் படும்போது கீன் சவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து நான் வந்து வச்சுக்கிட்டேன். ஸோ அதனால தான் ஸோ நான் வந்து விளாண்டு பார்த்துருப்பேன். ஒரு மணி நேரமாக விளாண்டேன், எனக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள், உங்களுக்கே புரியும்.